ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கார்க்கமஸ் இந்த பிராண்டோட ஆல்ஃபா கிராண்டேயோட குக்வெர் செட், 14 பீசஸ் குக்வெர் செட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இருக்குது, இதோட குவாலிட்டி என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன பீசஸ் இருக்குது எல்லாம் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்னென்ன செட் இருக்குதுன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, அப்புறம் அந்த மூடி 9, 10, 11, 12, 13, 14. ஸோ இந்த லிட்டோட சேர்த்து தான் உங்களுக்கு 14 பீசஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து என்னென்ன சைஸஸில் இருக்குதுன்னு வெளியிலேயே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மில்க் பேன் வந்து 14x14 சென்டிமீட்டர், அதாவது 2 லிட்டர். சாஸ் பேன் வந்து 16x8 சென்டிமீட்டர், 1.6 லிட்டர்ஸு. கேசரோல் வந்து 18x10 சென்டிமீட்டர், 2.5 லிட்டர்ஸ். மறுபடியும் இன்னொரு கேசரோல் வந்து 22x12 சென்டிமீட்டர், 4 லிட்டர்ஸு. லோ கேசரோல் வந்து 26x8 சென்டிமீட்டர், 4.2 லிட்டர்ஸ். இன்னொரு கேசரோல் 26x13 சென்டிமீட்டர், 6.8 லிட்டர்ஸ். கேசரோல் 13x15 சென்டிமீட்டர், 11 லிட்டர்ஸ். அண்ட் ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா 24x6 சென்டிமீட்டர், 2.7 லிட்டர்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய செட்டு தான். இதில் கார்க்கமஸில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன செட்டும் கிடைக்குது. சின்ன செட்டு வந்து உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய செட்டாக இருக்கும். இது நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டால் சமைக்கிறதுக்கு பாத்திரம் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இல்லைங்கிறதுனால நான் வந்து பெரிய செட்டாக வாங்கியிருக்கேன். இதில் எது எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும், இது கொஞ்சம் ஒரு 6-7 பேருக்கு குக் பண்ணுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் குட்டியாக இருக்கும். இது வந்து 2 லிட்டர், நீங்கள் 2 லிட்டர் பால் காய்ச்சறதுக்கோ இல்லை வேறு ரசம் வைக்கலாம், இல்லை சாம்பார் வைக்கலாம், அந்த அளவுக்கு இது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இது. கார்க்கமஸ் வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல பிராண்டு. இங்கே வந்து ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் வந்து கார்க்கமஸ் வந்து ரொம்ப நல்ல பிராண்டு. நம்ம ஊரில் வந்து இந்த செட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட, பட் நீங்கள் ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து 4 இயர்ஸ் கேரண்டியே, வாரண்டி கிடையாது, கேரண்டி. 4 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது டிஃபெக்ட்னா நம்ம கொடுத்துட்டு ஒரு புது ப்ராடக்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 4 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 லிட்டர்ஸோட இது பார்க்கலாம் நம்ம. இந்த ஜக்கு இது பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டு, இது பாருங்கள், மேடன் டர்க்கி. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டர்க்கியில் வாங்குகிற எல்லா வெசல்ஸு கார்பெட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருக்கும், பட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து 2 லிட்டர்ஸுக்கான ஒரு பாத்திரம் ஜக்கு. இதில் ரசமோ இல்லை சாம்பாரோ எது வேணாலும் வைக்கலாம், மெயினாக பால் காய்ச்சலாம், நல்லா ஹெவி பாட்டம் பால் காய்ச்சலாம் இதில். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சாஸ்பேன். இது வந்து தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது இந்த சாஸ்பேன். ஹெவி பாட்டம் பார்த்திங்கன்னா, இண்டக்ஷன் பேஸும் கூட, இண்டக்ஷன்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் பயங்கர வெயிட்டு, இதை வந்து பாருங்கள் இண்டக்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ இண்டக்ஷன் பேஸ் சாஸ்பேன் ஒன்றே ஒன்று, இது சீக்கிரமாக வந்து சில்வருங்கிறதா சீக்கிரமாக ஹீட் ஏறிடும். ஸோ அது ஒன்று தான், பட் சிம்மில் வச்சு சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். நமக்கு இந்த நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே பெட்டர் நமக்கு. ஸோ இது ரெண்டாவது ஐட்டம். இது தேர்டு, இதுதான் வந்து அந்த இந்த கேசரோலில் இருக்கிறதுலேயே வந்து ஹைட் கம்மி கேசரோல் இது. இது எல்லாத்துக்குமே லிட்டு தனித்தனியாக இருக்குது. இதுக்கு லிட்டு வந்து இருக்கான்னு தெரியல, நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து நல்ல ஹெவி பாட்டம். இதில் வந்து நீங்கள் எதாவது கிரேவிஸ் பண்ணலாம், நிறைய பேருக்கு கிரேவிஸ் பண்ண மாதிரி தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல ஹெவி பாட்டமாக இருக்குது இது. இதுக்கு லிட்டு வந்து ஐ திங்க் இது தான், ஆமாம் இதுதான் லிட்டு, இது பாருங்களேன். ஸோ இதுதான் லிட்டு வித் லிட்டோட. இது வந்து நான் இதில் குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதை நீங்கள் எந்த அளவுக்கு அடுப்பில் வச்சாலும் இந்த ரெண்டு ஹேண்டில்ஸ் மட்டும் சுடாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக பொய்யாங்கிறது நான் குக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ரிவ்யூ போடுறதுக்காகவே நான் வந்து இது எடுக்காமலே வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது, ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இந்த ரிவ்யூக்காக தான் வந்து இந்த வெசல்ஸ் நான் எடுக்காமலே வச்சுருந்தேன். ஸோ இது ஒரு செட்டு, இது வந்து தேர்ட் செட்டு.
ஃபோர்த் செட் பாருங்கள், ரொம்ப குட்டி. இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன வால் பாத்திரம் மாதிரி, வால் பாத்திரம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. இதுவுமே நம்ம பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி, இது வந்து டெய்லி நம்ம பால் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட லிட் இது கிடையாது, பால் காய்ச்சதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம். இதுக்கு லிட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுவுமே ஹெவி பாட்டம், எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஹேண்டில் ஆட்டம், இந்த பாத்திரம் ஆட்டம் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் ஹெவி பாட்டம். நமக்கு அதுதான் மெயினாக பார்த்து வாங்கணும். ஒரு சில்வர் பாத்திரம் வாங்கும்போது இது நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக நம்ம இதை வாங்கலாம். ஸோ இது வந்து ஃபோர்த் பீஸ். இது அடுத்தது இது. ஸோ இதுதான் அந்த பால் பாத்திரத்துக்கு உண்டான லெட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் பாத்திரத்துக்கு உண்டான லெட்டு இது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது கிடையாது, இது வந்து இன்னொரு கேசர் உள்ளது. இது நார்மலாக நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு கேசரோல். இது வந்து நம்ம சாம்பார் எது வேணாலும் வச்சுக்கலாம், பத்த குழம்பு எது வேணாலும் வைக்கலாம் இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேசரோல் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஐட்டம்லாம் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு பெருசாக இருக்கிறதுலாம் வந்து அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது சிக்ஸ்த் கேசரோல். பாருங்கள், இதுவுமே அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பெருசாக இருக்கிறதுல என் கையில் இவ்வளோ பெருசு இருக்குது. இதெல்லாமே நான் குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடி பிடிக்குதா, இல்லை ரொம்ப ஹீட் ஏறுதா, இல்லை அடி பிடிக்காமல் வருதா. டெஃபினட்டாக ஸ்டீல்னால கொஞ்சம் அடி பிடிக்க தான் பிடிக்கும். பட் ஹெவி பாட்டம்னால அது எப்படி இருக்குங்கிறது நான் குக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டீல்னால குக் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப பெரிய கேஸ்ரோல். இது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது கார்கமஸா, கார்கமஸ் ஹெவி பாட்டம். இது ரெண்டு ஹேண்டில் இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு கேசரோல் இது. ஸோ இது வந்து அடுத்தது. அடுத்தது தான் ஜம்போ கேசரோல். இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஜம்போ இதோ ஜம்போ கேசரோல். இதுக்கு வந்து இந்த ஆக்சுவலாக என்னென்னா, இவ்வளோ பெரிய கேசரோலுக்கு இந்த ரெண்டு புடி வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியில் வந்து ஹீட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இதுலேயும் ஹீட் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி ஹீட் இல்லாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு எப்படியும் மினிமம் ஒரு 10-15 பேருக்கு வந்து ரைஸ் வைக்கிற அளவுக்கு இருக்குது இந்த இது. இந்த பெரிய இதெல்லாம் இருக்கிறதே பெரிய ஒரு கேசரோல். இதோட கேசரோலோட வந்து சைஸ் வந்து பாருங்களேன், 11 liters. இதுதான் இருக்கிறதுலே பெருசு, 11 liters. இது 11 liters பிடிக்கிறக்கூடிய கேசரோல் இது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே சைஸ் வரையா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய இருக்குது. நான் இப்போ ஓவராலாக இது வந்து என் லிட்டோட ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஓவராலாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் நான் குக் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூவும் உங்களுக்கு நான் போடுறேன். இங்கேருந்து பார்க்கலாம். இந்த மில்க் பேன் வந்து உங்களுக்கு 2 liters, இந்த சாஸ் பேன் 1.6 liters, அதுக்கப்புறம் கேசரோல் 18 x 10 cm, இது 18 x 10 cm 2.5 liters. இது அதுக்கப்புறம் 22 x 12 cm கேசரோல், அது வந்து உங்களுக்கு 4 liters. இது அதுக்கப்புறம் லோ கேசரோல், இது லோ கேசரோல், இது 4.2 liters. அதுக்கப்புறம் கேசரோல் 26 x 13 liters 6.8 liters. இது அதுக்கப்புறம் கேசரோல் 30 x 15 cm, இது 11 liters. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேன், இந்த ஃப்ரை பேன் வந்து 2.7 liters. ஸோ இதோட விலை உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதோட விலை என்னன்னு சொல்கிறேன். இது அத்தியாவசியம் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். எனக்கு இங்கே வந்து பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது, கெட் டுகெதர்ஸ் இருக்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நான் வந்து
நிறைய பேருக்கு சமைக்கணும்னா எனக்கு இது தேவையாக இருந்தது. அண்ட் ஸ்டீலில் சமைக்கிறது ரொம்பவே நமக்கு சேஃபு, ஹெல்த் வைஸ் சேஃபு, அதனால நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ரேட்டு தெரியணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரேட்டு சொல்கிறேன். ஸோ இதை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி கார்க்கமஸ் போட்டு நீங்கள் கூகுளில் அதோட ரிவ்யூஸ் பாருங்கள். பார்த்துட்டு ஒர்த்துன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு இது தேவையாக இருந்தது, நான் வாங்கிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.